ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி யோனோஸ் அண்ட் தமிழ்ல உங்க பிரதீப். நம்ம செல்லாம் வழக்கமா ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ புதுசாக ரெண்டு செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் அதுலேயும் வந்து கூகுள் ஆட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு இல்லையா மினிமம் ரீடம் 10 ரூபான்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனியில் ஒரு கம்பெனிலேருந்து இந்த ஆப் வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கு. டெய்லி செல்ஃப் ஏர்னிங் உங்களுக்கு 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் கிடைக்கும். மினிமம் ரீடம் உங்களுக்கு வந்து 10 ரூபா. ஸோ ஒரு பேமெண்ட் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்பை, இது வந்து ஃபேஸ்புக் ஆடோட ஆப் தான். ஸோ சில மொபைல்ஸுக்கு ஒர்க் ஆகும், சில மொபைல் மாடலுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், உங்கள் மொபைலில் எந்த ஒரு ஆட் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணி பேமெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி செல்ஃப் ஏர்னிங் 4 ரூபா கிடைக்கும், மினிமம் ரீடம் உங்களுக்கு வந்து 4 ரூபா. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது வந்து 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து பேமெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் பேமெண்ட்டுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த ஆப்போட பேமெண்ட் வந்துருச்சு, நம்மளுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இன்னைக்கு டேட்டில். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கு டேட்டில் என்னோட ஃப்ரெண்டு வந்து ரிசீவ் பண்ண பேமெண்ட்டு. ஸோ 300 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து ரீடம் பண்ணிக்கலாம். அதுவும் 300 ரூபாயா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். இதில் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் கிளிக் டு கெட் 50 ரூபீஸ் அப்படின்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் பேஜ் போயிடும். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து லாகின் வித் கூகுள், என்னோட லிங்க் மூலமாக நீங்கள் உள்ள வந்து இந்த லாகின் வித் கூகுள் அதாவது ஜிமெயில் மூலமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக 50 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கான நேம் நீங்களே கொடுத்துக்கலாம். உங்களோட டேட்டா பார்த்து நீங்கள் வந்து மேலா ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த பேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெய்லி செக்இனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரோசஸ் ரோசான்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபுல்லாகவே மணி எல்லாமே ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதாவது மற்ற ஆப்ஸ் எல்லாம் காயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்ச் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின் உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் வந்து செக்இன் பண்ணும்போது இந்த மொதல் நாளில் கிடைக்கும். அது கூடவே ஒரு 100 காயின் வந்து உங்களுக்கு போனஸ் காயினாக கிடைக்கும். அடுத்த 2வது நாள் உங்களுக்கு வந்து 20-50 காயின், அதுக்கு மேலே போனஸாக ஒரு 1000 காயின், ஸோ 15 காயின், அப்புறம் 150 காயின், இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஒரு 7 நாள் நீங்கள் தொடர்ந்து செக்இன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த போனஸ் காயின் மட்டும் 5000 கிடச்சிருக்கும். அது போக ரிமைனிங் கீழே வந்து எப்பவும் கிடைக்கக்கூடிய அந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினோட ரேட் அதாவது 100 காயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1 ரூபி. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து கெட் கிளிக்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னொரு 5 ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் ஷேர் பண்ணிங்கன்னா 5 ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா மெயின் பேஜ் உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக 5000 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அது போக நீங்கள் செக்இன் பண்ணும்போது செக்இன் போனஸ் 100 காயின் முத நாள், அதுக்கப்புறம் செக்இன் பண்ணதுக்காக ஒரு 10 காயின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் இருக்கும். அதோட வேல்யூ எவ்வளோ, 51 ரூபா 15 பைசா அப்படிங்கிறதையும் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த 7 நாளும் செக்இன் விடாமல் ஒரு நாள் கூட இடையில மிஸ் பண்ணாமல் 7 நாளும் தொடர்ந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5000 காயின் கிடைக்கும். 5000 காயின் இஸ் ஈக்குவல் டு 50 ரூபா. ஓகேங்களா. ஸோ 100 ரூபா வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இதிலேயே வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிருது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஜஸ்ட் என்னோடய ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃப்ரீ மணி ஃப்ரீ ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களோட ஏர்னிங்ஸ் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வைட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் வேணாலும் இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்டும் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 ஃப்ளவர்ஸ்னால் உங்களுக்கு வந்து 10 ரூபா. ஓகேங்களா. ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 10 ரூபா, ஒரு 10 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணாலே அதில் வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபா கிடச்சிரும். அது போக கெட் லைக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் இந்த ஆப்போட மெயின் ஒர்க்கு. ஸோ என்னடா ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் பேஜில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டெக்ட் அதாவது மெசேஜ் மாதிரி, டெக்ட் மெசேஜ் மாதிரியும் பண்ணிக்கலாம், வீடியோ சாட் மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வீடியோ சாட்டு அது மட்டும் இல்லாமல் டெக்ட் மெசேஜ் ஒன்றுக்கும் உங்களுக்கு யாராவது லைக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு லைக்குக்கும் 10 ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதாவது 100 ஃப்ளவர்ஸ் இருந்தால் உங்களுக்கு 1 ரூபா, அப்போ 10 ஃப்ளவர் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 பைசா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுலேயும் ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஏர்னிங். ஓகேங்களா. ஸோ அதுக்கு போக இருந்தால் அந்த லைக்ஸுக்கு வந்து 10 ஃப்ளவர்ஸ் அதை வந்து போட்டிருப்பாங்க. தென் அது போக பேசிக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணி உங்களுக்கு 100 ஃப்ளவர்ஸோட ரேட்டு உங்களுக்கு வந்து 1 ரூபி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸை நீங்கள் உள்ளே வந்தானே 50 ரூபா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கோம். டெய்லி செக்இன் 7 நாள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5000 போனஸும் தென் ப்ளஸ் வந்து அந்த 7 நாளுக்கான செக்இன் அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 நாள் தான் ஆகும், 2 நாள் கழிச்சு தான் அமௌண்ட் வரும். அதாவது ஃப்ரெண்டு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு 200 ஃப்ளவர்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான இன்கம் உங்களுக்கு 2 ரூபா. ஓகேங்களா. ஸோ அது முத நாளே அவர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு கிடச்சிரும். அது போக 2 நாள். ஓகேங்களா. ஸோ 2 நாள் உங்களோட ஃப்ரெண்டு இதில் வந்து டெக்ட்
மெசேஜோ வீடியோ சேட்டோ பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப, அப்படி இருக்கும்போது ரெண்டு நாள் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ரிமைனிங் 800 ஃப்ளவர்ஸ் வந்து ஆட் ஆகும், அதாவது 8 ரூபா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைக்ஸுக்கும் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து 10 ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும்ருக்காங்க. தென் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பண்ணால், 30 இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பனே பண்ணல, யூஸ் பண்ணாமே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடியா வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சிருக்க மணி எல்லாத்தையும் 0 அப்படின்னு சொல்லி ஆக்கிடுவோம் அப்படிங்கிற கண்டிஷனும் போட்டிருக்காங்க. தென் அது போக இல்லீகல் ஆக்டிவிட்டி, அதாவது எதாவது ஹேக் பண்ணுற இந்த ஆப்பை அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதையும் அவங்க கண்டுபிடிச்சி பிளாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கரெக்டான மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனை கூப்பிட்டு நான் வந்து ரிக்யூஸ்ட் எடுத்துக்க முடியும். ஸோ ரீடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 300 இருந்தால் நீங்கள் வந்து ரீடம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிக்யூஸ்ட் போட்டால் அந்த அமௌண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேமெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக 2 முடிஞ்சு 3rd பேமெண்ட் வருது, அதையும் நான் வந்து கிளியராக நோட் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் வீடியோ சாட்டுக்கெலாம் ஒரு 20 லைக்காக வந்திருக்கணும். அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, கண்டிப்பாக எல்லாருமே வந்து லைக்ஸ் போட்டுறாங்க. ஸோ அதனால் 20 மேலே நீங்கள் அசால்ட்டாக வாங்கிடலாம். ஜஸ்ட் ஒரு 3 ஃப்ரெண்டை மட்டும் நீங்கள் இன்வைட் பண்ணணும், அதை மட்டும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான், லைஃப் டைம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் லைஃப் டைம் இல்லை அப்படின்னாலும் லாங் டைம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்மளோட செல்ஃபனிங் ஆப்புக்கு வரலாம். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் இந்த ஆப் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லா மொபைல் மாடல்ஸுக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆப்பு கூட சில மொபைலுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மொபைல் மாடல் வச்சிருக்கோங்க, அது வந்து ஒர்க் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. ஸோ உள்ள வந்தோடனே உங்களுக்கு வந்து டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து பாருங்கள் 50 வியூஸு, 1 கிளிக்கு, 4 இன்ஸ்டால். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்திருக்கு. ஸோ கோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் வந்துச்சுன்னா இதை பேக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துருக்கும். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 போல் நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வியூவும் நீங்கள் வந்து முடிக்கும்போது உங்களுக்கு வந்து 2 பைசா அந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 50 முன்னாடி 1 இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 வியூ முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கிளிக்கு இல்லைனா ஒரு இன்ஸ்டால் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு போயிட்டு ஒரு 30 வெயிட் பண்ணி பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுவே இன்ஸ்டால் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆட் வரும்போது மேலே கீழே இருக்க ஆடில் ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜுக்கு போயிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 போல் வெயிட் பண்ணி பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? டோட்டலாக இதெல்லாம் முடிக்கும்போது உங்களோட செல்ஃப் ஏர்னிங் டெய்லி வந்து ஒரு 4 5 கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மினிமம் ரீடம் உங்களுக்கு வந்து 10 ஸோ ஓகேங்களா? 10 வந்தோடனே இந்த இடத்துல 10 போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னைக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்ல சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே சேம் தான் இந்த ஆப்பும். ஸோ பட் இது வந்து ஃபேஸ்புக் ஆடு. ஸோ நிறைய மொபைல் மாடலுக்கு ஒர்க் ஆகுது, அதை வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன். ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒர்க் ஆகிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி செல்ஃபனிங் 4 இதே சேம் டாஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மினிமம் ரீடும் உங்களுக்கு வந்து 4 தான். ஸோ டெய்லி ஏர்ன் பண்ணுறதை நீங்கள் வந்து டெய்லி பே அவுட் எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஒரு கேஷ்பேக் ஆஃபர், அதாவது 1 நீங்கள் பே பண்ணி 6 கேஷ்பேக்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் பார்த்துருப்போம். அது கூடவே மினி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்லேருந்து நமக்கு பேமெண்ட் வந்துருச்சு. அந்த பேமெண்ட் ப்ரூஃபையும் இந்த வீடியோலே பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள் 99 அப்படின்னு சொல்லிட்டு மினி கேஷ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து ரிசீவாக இருக்கும். ஸோ நேற்று ரிக்யூஸ் கொடுத்தது இன்றைக்கி கரெக்டாக பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ 1 கிட்ட இது வந்து கண்டிப்பாக பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பார்த்துட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனலில் மஸ்ட் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கீழே கொடுத்துருக்க லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து நாட் இன் யூஸ் அந்த மாதிரி ஏதாவது தான் வரும், லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ அந்த லிங்க்கை வந்து ப்ரௌசர்லேருந்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு டைரெக்டாக உங்களோட டெலிகிராம் வாங்க, மேலே இருக்கக்கூடிய சர்ச் ஐக்கானில் போங்க. இந்த இடத்துல அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னால நம்மளோட சேனல் எடுத்தோன்னு வரும். ஸோ அதில் போய்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஸோட லிங்க்ஸும் இன்ஸ்டாண்டாக வந்து கிடைக்கும். அது எத்தனை பேமெண்ட் வரும், எத்தனை நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் வந்து கிடச்சிரும். மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.